வெல்கம் டு உமையால் கிச்சன். இன்னைக்கு வேர்க்கடல எள்ளு வச்சு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3 வரமிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு உளுந்து, உப்பு. இப்போ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேனில் எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம், இந்த கடலையை வறுத்துக்குவோம் கொஞ்ச நேரம். இப்போது எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், இந்த கருவேப்பிலை போட்டுக்குவோம். 2 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி சாப் பண்ணி பெருசு பெருசா, இதெல்லாம் அரைக்க தான் போறோம், அதனால பெருசு பெருசா கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்ப தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்ப 3 வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ அந்த துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோன்னு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் நிலக்கடலையும் எள்ளும் போட்டு தனியாக வறுத்தோம்ல, அதை முதல் அரைச்சிக்கணும். இப்போது தக்காளி வெங்காயம் வதக்கினதை போட்டுக்கலாம், போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக இப்போ அரைச்சிக்கலாம். இதை இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். எப்பயும் ஒரே மாதிரி சட்னி வைக்காமல் இந்த மாதிரி நல்ல கடலை எள்ளு போட்டு சட்னி வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.